Hi friends, welcome to the channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பைத்தான். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா பைத்தானில் செட் கான்செப்டில் உள்ள வேரியஸ் மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்ணிக்க, கொஞ்சம் பெட்டர் ஆடியோ குவாலிட்டிக்காண்டி. ஓகே, நம்ம செட் மெத்தட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு டோட்டலாக ஒரு 17 மெத்தட்ஸ் வரைக்கும் இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம ரெண்டு வீடியோவை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு 2, 4, 6, 9 மெத்தட் பார்க்க போகிறோம். இந்த 9 மெத்தட்ஸ் ஆட் மெத்தட், கிளியர் மெத்தட், காப்பி, டிஃப்ரென்ஸ் அப்டேட்டு, டிஸ்கார்டு, இன்டர்செக்ஷன் அப்டேட்டு, ரிமூவ். அதுமாதிரி செகண்ட் வீடியோவில் வந்து ரிமைனிங் மெத்தடில் சூப்பர் செட்டு, சப்செட்டு, பாப், டிஸ்ஜாயின்ட்டு, சிம்மெட்ரி டிஃப்ரென்ஸ் அப்டேட்டு, யூனியன்லாம் பார்க்க போகிறோம். இந்த மெத்தட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் உள்ள மெத்தட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஆட் மெத்தட் பார்க்க போகிறீங்க. இப்போ நார்மலாக லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம், டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் அலோவ் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸிங் கிடையாது. இப்போ ஏதாவது நம்ம உங்கள் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், எனி ரேண்டம் மாடலில் ஸ்டோர் ஆகும், எனி ரேண்டம் மாடல் ரிட்ரைவ் ஆகும். அப்போ நமக்கு வந்து நம்ம நார்மலாக வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது நான் கர்லி பிரேஸ் வச்சு கொடுத்துக்கலாம். இப்போ நான் ரன் டைமில் வாங்கணும் அப்படின்னா நான் ஆட் மெத்தட் யூஸ் பண்ணி நான் மெத்தடை வந்து நான் எலமெண்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் அந்த எலமெண்ட் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட்டை என்னால் ஆட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஃப்ரூட்ஸில் வந்து ஆப்பிள், பனானா, செரின்னு கொடுத்துருக்கேன். ஃப்ரூட்ஸ் டாட் ஆட் ஆரஞ்சுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஆரஞ்சுங்கிற டேட்டாவை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனது ஆரஞ்சு எனக்கு உள்ளே ஆட் ஆயிரும். சப்போஸ் இந்த ஆரஞ்சுங்கிற டேட்டா எனக்கு உள்ளே இல்லை, ஸோ அதனால் வந்து எனக்கு ஆட் ஆயிரும். இன்னொரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, நம்ம செட்ஸில் வந்து நம்ம கொடுக்குற டேட்டா வந்து அவுட்புட்டில் வந்து சிங்கிள் குவாட்ஸில் நமக்கு டிஸ்பிளே வரும். ஓகே, சப்போஸ் இன்புட்டில் நீங்கள் டபுள் குவாட்ஸ் கொடுத்தாலுமே அவுட்புட்டில் சிங்கிள் குவாட்ஸில் வரும். திரும்ப நான் ஃப்ரூட்ஸ் டாட் ஆட் ஆப்பிள் கொடுத்தாலும் ஆல்ரெடி ஆப்பிள்னு எனக்கு டேட்டா உள்ளே இருக்குது. இப்போ நான் ஆட் பண்ணாலுமே எனக்கு ஆட் ஆகாது. ஓகே, எரரும் காமிக்காது, அப்படியே காமிச்சிடும். அப்போ மெயின் பர்பஸ் ஆஃப் ஆட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட் ஒன்லி த நியூ டேட்டா ஐட்டம்ஸ். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், Z2100 கொடுத்துருக்கேன். இப்போ நான் S1.add welcome கொடுத்துருக்கேன். அந்த வெல்கம்ங்கிற டேட்டா எனக்கு உள்ளே இல்லை, அப்போ நான் ஆட் பண்ணி S1-ஐ பிரிண்ட் பண்ணால் இப்போ எனக்கு ஆட் ஆயிரும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா கிளியர். இந்த கிளியரோட மெயின் பர்பஸ் என்னென்னா கிளியர் ரிமூவ் ஆல் த எலமெண்ட்ஸ் இன் த செட். ஒரு செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கிளியர் கொடுத்துக்கலாம். சிண்டாக்ஸ் பார்த்துக்கோ, செட் நேம் டாட் கிளியர்னு கொடுத்தா போதும். அதே சேம் செட்டு தான் நான் எடுத்திருக்கேன். ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்துருக்கேன், ஆப்பிள், பனானா, செரி தான் கொடுத்துருக்கேன். டிஸ்பிளே ஆகுது, ஃப்ரூட்ஸ் டாட் கிளியர்னு கொடுக்குறேன். அப்போ எல்லா எலமெண்ட்ஸுமே எனக்கு கிளியர் ஆயிரும். இப்போ நான் பிரிண்ட் கொடுத்தேன் ஆட்டோமேட்டிக்காக எம்டி செட்டு தான் பிரிண்ட் ஆகும். அப்போ நெக்ஸ்ட்டு காப்பி. காப்பி மெத்தட் என்ன பண்ணும், சேம் செட் வேரியபிளை இன்னொரு வேரியபிளை நான் காப்பி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறோம். அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம், காப்பி மெத்தட் யூஸ் பண்ணி நான் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். செட் டாட் காப்பின்னு கொடுத்தா போதும். சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க, அதே ஃப்ரூட்ஸ் தான் எடுத்திருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஃப்ரூட்ஸ் டாட் காப்பின்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஃப்ரூட்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே எனக்கு எக்ஸு காப்பி ஆகுது. நான் எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன், எனக்கு அவுட்புட் கிடச்சிரும். ஓகே, அப்போ டிஃப்ரென்ஸ், இது வந்து ஒரு மெயினான மெத்தட் வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் மெத்தட்னா ரெண்டு செட்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸை நான் பார்க்குறது. இப்போ நான் வந்து ரெண்டு ஒரு செட் ஏ செட் பின்னு இருக்குது, நான் செட் ஏ மைனஸ் செட் பி இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஏயில் உள்ள எலமெண்ட்ஸ் எதெல்லாம் பியில் இல்லையோ அதெல்லாம் ஆன்சர். இதே செட் பி மைனஸ் செட் ஏ கொடுத்து அப்படின்னா பியில் உள்ள எலமெண்ட்ஸ் எதெல்லாம் ஏயில் இல்லையோ அதான் ஆன்சர் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் செட் ஏயில் வந்து 10, 20, 30, 40, 80 கொடுத்துருக்கேன். செட் பியில் 100, 30, 80, 40, 60 கொடுத்துருக்கேன். ஏ மைனஸ் பின்னு கொடுத்துருக்கேன். ஏயில் உள்ள எலமெண்ட் பியில் இல்லாதுன்னு பார்க்குறேன். ஏயில் 10 இருக்குது, பியில் 10 இல்லை, 20 இருக்குது இல்லை, 30, 40, 80 வந்து மூணுமே கீழே இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 10 and 20 தான் ஆன்சர். இதே செட் பி மைனஸ் செட் ஏ கொடுத்தோன்னா பியில் உள்ள எலமெண்ட்ஸ் ஏயில் இல்லாத எலமெண்ட்ஸ். ஓகே, இப்போ பியில் பார்த்தீங்கன்னா 100 மேலே இல்லை, 30 இருக்குது, 80 இருக்குது, 40 இருக்குது, 60 இல்லை. அப்போ செட் பி மைனஸ் ஏ கொடுத்தனா அவுட்புட் வந்து 100, 60 வரும். அதே நான் கோடிங்கில் ரன் பண்ணுறேன், பிரிண்ட் ஏ டாட் டிஃப்ரென்ஸ் பி சேம் 10 and 20, பி டாட் டிஃப்ரென்ஸ் ஏ 100 and 60 ஆன்சர் எனக்கு கிடைக்கிது. ஓகே, இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இதில் ஒரு விஷயம் என்னென்னா டிஃப்ரென்ஸ்க்கு டிஃப்ரென்ஸில் வந்து நியூ செட்டாக க்ரியேட் ஆகும். இதை டிஃப்ரென்ஸ் அப்டேட்டட் அப்படின்னா என்னென்னா, இந்த டிஃப்ரென்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் அப்டேட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, டிஃப்ரென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி வரும்போது வர்ற ரிசல்ட் வந்து நியூ செட் வேரியபிளாக வரும். பட் இங்கே டிஃப்ரென்ஸ் அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏ மைனஸ் பி போட்டிங்கன்னா ஏ மைனஸ் பி ஆக்ஷன் நடக்கும், அந்த ரிசல்ட் அண்ட் வேல்யூ வந்து ஏலேயே ஸ்டோர் ஆயிடும். பி மைனஸ் ஏ நடந்துச்சுன்னா ரிசல்ட் அண்ட் வேல்யூ ஸ்டோர் இன் த பி, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, நான் சேம் இன்புட் தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஏலும் அதே இன்புட் தான், பி ஏ டாட் டிஃப்ரென்ஸ் அப்டேட் ஆஃப் பி. அப்போ நமக்கு வந்து 10 and 20 நமக்கு தெரியும். நான் பிரிண்ட் ஏ கொடுத்தேன்னா இப்போ இந்த 10, 20 வந்து ஏங்கிற வேரியபிளே ஸ்டோர் ஆகும். ஏ டாட் டிஃப்ரென்ஸ் அப்டேட் கொடுத்துருக்கேன்னா அப்போ ஏஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, அது நடந்து வர்ற ரிசல்ட் ஏலே ஸ்டோர் ஆகுது 10, 20. இப்போ ஏயோட வேல்யூ 10, 20, பியை பிரிண்ட் பண்ணுறேன், 80, 100 அதே வேல்யூ தான் இருக்குது. இப்போ பி டாட் டிஃப்ரென்ஸ் அப்டேட் ஆஃப் ஏன்னு கொடுத்தா பி மைனஸ் ஏ,
பியில் உள்ள எலமெண்ட் ஏல இல்லாத எலமெண்ட். இந்த பியில் உள்ள 80 அங்கே இல்லை, 100 இல்லை, 40 இல்லை, 60 இல்லை, 30 இல்லை. இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா சேம் அவுட் புட் தான் எனக்கு வந்து வரும், 80, 100, 40, 60 அண்ட் 30 வந்துடும். ஓகே, அப்போ இந்த டிஃப்ரென்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் அப்டேட்டுக்கு டிஃப்ரென்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது நியூ செட்டு க்ரியேட் ஆகும், டிஃப்ரென்ஸ் அப்டேட் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிற இன்புட்லேயே நமக்கு வந்து மாடிஃபை ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் மெத்தட் உங்களுக்கே தெரியும், இதுவும் நமக்கு வந்து நியூ செட்டு தான் க்ரியேட் பண்ணும். ஓகே, அந்த நியூ செட்டில் வந்து ரெண்டு செட்டுக்கு உள்ள காமன் எலமெண்ட்ஸ்லாம் வரலாம், அது ரெண்டு செட்டாக இருக்கலாம், மூணு செட்டாக இருக்கலாம், எனி நம்பர் ஆஃப் செட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, அது ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் பாருங்கள், செட்டு டாட் இன்டர்செக்ஷன் செட் ஒன் செட் டூ அப்படி எக்ஸெட்ரா. அப்போ அந்த செட்டில் இந்த எல்லா செட்டுக்கள் உள்ள காமன் எலமெண்ட்ஸை மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் பண்ணும். இல்லை பார்த்தீங்கன்னா செட்டுங்கிறது கம்பல்சரி ஃபீல்டு, செட் ஒன்றும் ரெக்யூர்டு ஃபீல்டு, ரிமைனிங்லாம் நமக்கு வந்து ஆப்ஷனல் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா நமக்கு வந்து அது ரிமூவ் பண்ணிக்கலாம். மோர் தென் ஒன் செட்டுக்குள்ளே நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா கமா யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்கள், எக்ஸ் வந்து 100, 200, 300 கொடுத்துருங்க, ஒய் வந்து 400, 200, 100, 500. இப்போ எக்ஸ் இசட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஒய்னு சொல்லியாச்சு. நம்ம இன்டர்செக்ஷன் கொடுத்தாச்சுன்னா நியூ செட்டு க்ரியேட் ஆகும் சொல்லியாச்சு. நியூ செட்டை நான் இசட்டில் ஸ்டோர் பண்ணுறேன், ரெண்டுக்குண்டான காமன் எலமெண்ட்ஸ் பாருங்கள், 100 அங்கேயும் இருக்குது இங்கே இருக்குது, 200 எக்ஸ்லையும் இருக்குது ஒய்யிலையும் இருக்குது, 300 இங்கே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் என்ன இருக்கும், எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன் 100, 200, 300, ஒய்யை பிரிண்ட் பண்ணால் எனக்கு அதே அவுட்புட் தான், இசட்டை பிரிண்ட் பண்ணும்போது 100, 200 மட்டும் தான் காமன் எலமெண்ட்ஸ், நமக்கு எந்த ஆர்டர் பொசிஷனாலும் பிரிண்ட் ஆகலாம். இப்போ நான் பாருங்கள் திரும்ப அதே தான், எக்ஸ் ஒய் அதே தான், இசட்டுக்கு 100 ஆட் பண்ணுறேன். இப்போ நான் எக்ஸ் டாட் இன்டர்செக்ஷனாக ஒய் கமா இசட்னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த மூணுலேயும் உள்ள காமன் எலமெண்ட் என்னது 100 மட்டும் தான், பாருங்கள் அவுட்புட் பாருங்கள் 100 மட்டும் தான் வந்திருக்கு. இப்போ எக்ஸை பிரிண்ட் பண்ணால் அதே வேல்யூ, ஒய்யை பிரிண்ட் பண்ணால் அதே வேல்யூ தான். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், எக்ஸ் வந்து 150, 250, 300, ஒய் வந்து 400, 200, 100, 500. இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் இன்டர்செக்ஷன் பாருங்கள், எந்த எலமெண்ட்டுமே காமனாக இல்லை. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எம்டி செட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இன்டர்செக்ஷன் அப்டேட். இப்போ அதே மாதிரி தான் நம்ம டிஃப்ரென்ஸ் அப்டேட் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு வேரியபிள் அப்டேட் ஆகாமல் இன்டர்செக்ஷன் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா சேம் செட்லேயே மாடிஃபை ஆகும். ஓகே, திஸ் மெத்தட் வில் ரிட்டர்ன் த காமன் எலமெண்ட்ஸ் இன் த ஆல் த செட்ஸ் அண்ட் அப்டேட்டட் இன் த ஒரிஜினல் செட். ஒரிஜினல் செட் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதில் போய் அப்டேட் ஆகிரும். அப்போ செட் டாட் இன்டர்செக்ஷன் அப்டேட் செட் ஒன் செட்டு கொடுக்குமா, இல்லை செட்டுங்கிறது கம்பல்சரி ஃபீல்டு, செட் ஒன்னும் ரெக்யூர்டு ஃபீல்டு, ரிமைனிங்லாம் ஆப்ஷனல், வேணும்னா கமா யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், எக்ஸ் வந்து ஏசின்னு கொடுத்துருக்கோம், ஒயில் வந்து சிடிஇன்னு கொடுத்துருக்கேன், இசட்டில் வந்து எஃப்ஜிசின்னு கொடுத்துருக்கேன். இந்த மூணுலேயும் உள்ள காமன் எலமெண்ட்ஸ் பாருங்கள், சி தான் காமன் எலமெண்ட்ஸ். இப்போ நான் செக் பண்ணுறேன், எக்ஸ் டாட் இன்டர்செக்ஷன் அப்டேட் ஒய் கமா இசட்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த காமன் எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக எல்லாம் ப்ராசஸை எங்கே ஸ்டோர் ஆகும், எக்ஸில் போய் தான் ஸ்டோர் ஆகும், வேறு எங்கேயும் ஸ்டோர் ஆகும், அதான் வந்து ஒரிஜினல் செட். ஓகே, அங்கே போய் தான் அப்டேட் ஆகும். நான் இசட்டை பிரிண்ட் எக்ஸை கொடுத்தேன்னா அவுட்புட் வந்து சின்னு மட்டும் தான் வரும். இப்போ நான் வந்து அந்த சியை ரிமூவ் சிசட்டில் உள்ள சியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மூணுக்குள்ள காமன் எலமெண்ட்ஸ் பார்த்தா எனக்கு எதுவுமே இல்லை. ஓகே, காமன் எலமெண்ட்ஸ் இந்த ஆல் த செட்ஸ் பார்த்தா இல்லை, பை டிஃபால்ட்டானது எம்டி செட் எனக்கு பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. இது இன்டர்செக்ஷன் அப்டேட். நெக்ஸ்ட்டு பார்த்தா டிஸ்கார்டு. இப்போ டிஸ்கார்டுங்கிற என்னென்னா நமக்கு நமக்கே தெரியும், நமக்கு டிஸ்கார்ட்னா ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுற பேர் தான் டிஸ்கார்ட் பண்ணுறது, ஒரு லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். ஓகே, அப்போ நீங்கள் வந்து ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறீங்க, சப்போஸ் அந்த எலமெண்ட் உள்ளே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். சப்போஸ் அந்த எலமெண்ட் உள்ளே இல்லை அப்படின்னா டிஸ்கார்டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எலமெண்ட் இல்லாட்டாலும் ஒன்றும் இஷ்யூ வராது, எக்ஸம்ஷன் ரைஸ் ஆகாது, எரர் டிஸ்பிளே ஆகாது, எதுவுமே பண்ணாது, என்ன அவுட்புட்டோ அந்த அவுட்புட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நான் பாருங்கள் சின்டாக்ஸ் பாருங்கள், செட் டாட் டிஸ்கார்டு எலமெண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். நான் ஏல வந்து 10, 20, 30, 40, 10, இப்போ 10 வந்து 2 times இருக்குது, நான் பிரிண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 1 time தான் பிரிண்ட் ஆகும். ஏ டாட் டிஸ்கார்டு 13 கொடுக்குறேன், 30 எலமெண்ட்ஸ் இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் பிரிண்ட் ஏ கொடுத்தேன்னா எனக்கு 30 எலமெண்ட்ஸ் இருக்காது. இதே ஏ டாட் டிஸ்கார்டு 35 கொடுக்குறேன், 35 எலமெண்ட்ஸ் உள்ளே இல்லை. நம்ம வந்து டிஸ்கார்டு கமெண்ட் கொடுத்தோன்னா எலமெண்ட்ஸ் இல்லாட்டாலும் பரவாயில்ல, எரர் காமிக்காது, எக்ஸம்ஷன் ரைஸ் ஆகாது, பிரிண்ட் ஏ கொடுத்தோன்னா அதே அவுட்புட்ஸ் எனக்கு சேம் அவுட்புட் வந்துடும். ஓகே, இதே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரிமூவில் போனேன் இல்லைங்களேன், ரிமூவில் நான் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த எலமெண்ட் அந்த லிஸ்ட் அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோ, அந்த செட்டுக்குள்ளே அந்த எலமெண்ட்ஸ் கம்பல்சரி இருக்கணும். சப்போஸ் அந்த எலமெண்ட் இல்லாமல் நான் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா நான் எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக எக்ஸம்ஷன் வந்து எனக்கு ரைஸ் ஆயிரும். செட் டாட் ரிமூவ் ஆஃப் எலமெண்ட் அதே சேம் 10, 20, 30, 40, 10, 60 கொடுத்துருக்கேன், 10 2 times இருக்குது, ஆனால் 1 time தான் பிரிண்ட் ஆகும். ஏ டால்ட் ரிமூவ் ஆஃப் 13 கொடுக்கும், இப்போ 13 எலமெண்ட்ஸ் உள்ளே இருக்குது, ஸோ நோ இஷ்யூ, ரிமூவ் ஆயிரும். பிரிண்ட் ஏ கொடுக்கும்போது எனக்கு 30 ரிமூவ் ஆகி 20, 40, 10, 60 பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் ஏ டால்ட் ரிமூவ் ஆஃப் 35 கொடுக்குறேன், இப்போ எனக்கு 35ங்கிறது என்னென்னா உள்ளே இருக்குது. ஓகே, ஸோ உள்ளே இல்லை, எனக்கு எலமெண்ட்ஸ் உள்ளே இல்லை. இப்போ இந்த கேஸ் நான் ரன் பண்ணாமல் பாருங்கள், கீ எரர் வருது.
ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து எரர் வந்து எக்ஸம்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகுது, இல்லாத எலமெண்ட்டை நான் வந்து என்னது ரிமூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ரிமூவுக்கு டிஸ்கார்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம், ரிமூவ்னா நமக்கு வந்து எலமெண்ட்ஸ் இல்லாட்டினா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸம்ஷன் ரைஸ் ஆகும். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு நீங்கள் காமன் மெத்தடும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்செக்ஷனு டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அப்டேட் மெத்தடு வந்து என்ன பண்ணுன்னா அதே ஆக்சுவல் செட்டில் போய் அப்டேட் பண்ணும். ஓகே, ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் சென்ட் த மெயில் டு எஸ்எஸ்சி சேனல் 786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி சி ஜாவா பைத்தான்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் மெஷின் லேர்னிங்லாம் போடலான்னு வச்சுருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.